அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ச.மன மணிகண்டன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏழு ராசி அன்பர்கள் இப்படி ஒரு ராஜகம், மிக மிக அற்புதமான ஒரு ராஜகம். குரு சந்திரன் மிக முக்கியமான கிரகங்கள். ஒரு ஜாதக அமைப்பில் மிக முக்கியமான ஒரு கிரகம் என்றால் கண்டிப்பாக குரு சந்திரன் சொல்லலாம். ஏன்னா சந்திரன் மனோகாரகன், குரு மிக முக்கியமான ஒரு கிரகம். அந்த குரு வந்து உங்களுடைய படிப்பு, உங்களுடைய மனநிலை, உங்களுடைய செயல்பாடுகள், நீங்கள் ஒருத்தவங்களை எப்படி நடத்துகிறீங்க, இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான கிரகம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்குரிய கிரகம், தனஸ்தானத்துக்குரிய ஒரு கிரகம், பணத்துக்குரிய ஒரு கிரகம், ஃபைனான்ஸ் குறிக்கக்கூடிய ஒரு கிரகத்தை நம்ம கண்டிப்பாக குருவை சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குரு மிக உன்னதமான யோகத்தை பெறுவதற்கு தொடர்ச்சியாக உங்களுடைய மனநிலை செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், இந்த யோகத்தை பெறுவதற்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும், கண்டிப்பாக ஒரு மாதத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக குருவோ சந்திரனோ, நிச்சயமாக சந்திரன் வந்து குருவோடு சேருவார். அப்படி சேரும்போது அந்த யோகத்தை நீங்கள் அந்த நாட்களில் பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஸோ அப்படி நீங்கள் இந்த யோகத்தை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மிக முக்கியமாக குருவின் ஆதிக்கத்தில் உள்ள ராசியில் சந்திரனுடைய ஆதிக்கம். அப்போ பார்க்க பார்த்து தனுசு ராசி, நெருப்பு ராசி, அப்புறம் மீன ராசி வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசி, இங்கே கடகமோ வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசி, ரெண்டு ராசியுமே நீர் ராசி இல்லை நெருப்பு ராசி. ஸோ எப்பயுமே நெருப்பு நீரும் ஒத்து வராதுன்னுவாங்க. ஏன்னா கடகத்துக்கு ஆறாம் மணியாக வரக்கூடிய இடம் தான் தனுசு ராசி. ஸோ கடகராசிக்கும் தனுசு ராசிக்குமே கடகராசிக்கு எதிரியாக வருவாங்க. ஆனால் தனுசு ராசிக்கு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு ரெண்டு பேருக்கும் ஆகாதுன்னு சொல்லலாம். ஏன்னா நீரும் நெருப்பும் ஒன்றோடு ஒன்று சேரும்போது அது பாதிக்கும் அப்படின்ற சொல்லக்கூடியது ஒன்று. அதாவது ராசியின் அடிப்படையில் ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது. இப்போ தனுசு ராசிக்கும் கடகராசிக்கும் இந்த நிலை எப்படி இருக்கும்பொழுது, இதே வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் கண்டிப்பாக ஒத்து வரும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தனுசு ராசி ஒரு ஆண் ராசியாக இருந்தாலும் அது நெருப்பு ராசியாக இருந்தாலும் அது அதன் ஆதிக்கம் குரு. இதை நீ மீன ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மீன ராசி வந்து அதோடைய பெண் ராசியாக இருந்தாலும் நீர் ராசியாக இருந்தாலும் அதோடைய ஆதிக்கம் என்றது குரு. ஸோ ரெண்டு பேருமே குரு. ஸோ இங்கே ஆண் பெண் நீர் நெருப்பு அப்படின்ற மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் இங்கே ரெண்டு ராசிக்காரர்கள் இருக்கும்பொழுது தன்னுடைய நண்பர்கள், கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், தமக்கு ஆகாத ஒரு நண்பர்கள் அப்படின்னு பார்த்து, இந்த ஏழு ராசியில் இந்த மூணு ராசி மிக முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகாத ராசியாக கடக ராசி வரும். ஆனால் கடக ராசிக்கு ஆகாத ராசியாக தனுசு ராசி வரும். ஆனால் தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும், மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கு ஒத்து வரும். ஏன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடமாக வீடு வாகனம் யோகத்துக்குரியவராக மீன ராசிக்காரர்கள் வரும். ஆனால் அந்த மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகத்துக்காரர்களாக தனுசு ராசிக்கார் வருவார்கள். அப்போது நீங்கள் வீடு வாகனங்கள் இப்போ வாங்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இவர் மீன ராசியில் இருக்கக்கூடியவங்களை நீங்கள் கூப்பிட்டு செல்லும்பொழுது கண்டிப்பாக அந்த வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். இது தனுசு ராசிக்காரங்கள் தன்னுடைய பிஸ்னஸ் ஏதாவது பண்ண போகிறாங்கன்னா, இந்த தனுசு ராசிக்கார் மீன ராசிக்காரங்க பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களோட ஒரு ஆலோசனை கேட்க பார்த்து அது சாதாரணமான ஒரு விஷயமா இருந்தாலும் அது பெரிய அளவில் தோற்றம் பெரிய அளவில் கை கொடுக்கும். ஸோ அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு மாதம் விடாமல் முயற்சி பண்ணணும். குருவும் சந்திரனும் ஒரு மாதத்தில் ஒரு தடையாவது கண்டிப்பாக சந்திரன் குருவின் மேல் செல்வார். ஏன்னா ரெண்டே கால் நாட்களுக்கு ஒரு முறை சந்திர பகவான் பெயர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது குருவினுடைய இடத்துக்கு சந்திரன் செல்வார். அந்த நாளில் பெரிய அளவில் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும். இப்போ குரு அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது அமர்ந்திருக்கக்கூடிய இடம், அமர்ந்து பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, அஞ்சாம் இடமாக ரெண்டாம் இடத்தில் உள்ள மிதுன ராசியை பார்க்கிறது. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த யோகத்தை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுக்கும் அவங்களுக்கும் ஆகாது. ஏன்னா இவங்க பாதகாதிபதி. ஸோ பொதுவாக ஒரு இன்னொரு மிக முக்கியமான விஷயம், குரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ஜாதகத்தில் குரு நீசம் அடைஞ்சு அஸ்தனமாகி ஒரு பகை பெற்று ஆகாத பகை கிரகத்தோடு சேர்ந்துருக்கும் போது ஒரு எதிர்மறை பலன்களே கொடுத்துக்கிட்டே இருக்கும். எதிர்மறை பலன்கள்னால் ஒரு வெறுப்பு, கடுமையான வெறுப்பு, கவலை, அதே மாதிரியான வெறுப்பு அதாவது பார்த்திங்கன்னா கடுமையாக வந்து விமர்சனம் செய்யணும், ஒரு சின்ன விஷயந்தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா கடுமையாக விமர்சனம் செய்யணுன்ற எண்ணத்தை கொடுத்துருவார். அப்போ ஏப்ரல் 14 அப்புறம் அப்போ குருவுடைய பார்வை எங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கக்கூடிய இடம் மிதுன ராசி. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தை பெறக்கூடிய சூழல் ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவுடைய ஆதிக்கம், குரு பார்க்கக்கூடிய இடம் ஏழாம் பாரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான ஒரு யோகம். அதே சிம்ம ராசியில் உள்ள ஆதிக்கம் சூரியன் உச்சம் பெற்றிருக்கும். இது வாழ்நாள் முழுவதும் இந்த யோகத்தை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும். இப்போ ஒரு கிரகநிலையில் பார்த்தும்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வையை பார்க்கக்கூடிய இடம் துலாம் ராசி. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மகர ராசி, கும்பராசி, மகர ராசியில் கும்பராசி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தை ஏற்படும். அப்போ கும்பராசி, மிதுன ராசி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி, இந்த நாலு ராசி யோகத்தை ஏற்படுத்தும். இங்கே கும்பம் வந்து சனியோட ஆதிக்கத்தில் இருந்தாலும் ஆப்போசிட்டாக இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும். மகரத்துக்கும் யோகத்தை கொடுக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை தான் கொடுக்கும். மற்றபடி வேறு எந்த யோகத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த கும்பத்துக்கு ரெண்டாம் இடமாக வரக்கூடிய ஒரு குரு குடும்பஸ்தானம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூத்த சோழ லாபஸ்தானமாக வரும். சனிக்கு ஆகாத கிரகமாக இருந்தாலும்
கும்பத்துக்கு அது ரெண்டாம் இடமாகவும் பதினொன்றாம் இடமாகவும் வரும்போது அப்படி ஒரு உன்னதமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த ஏழு ராசி மிகப்பெரிய அளவில் யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும். இதற்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசியின் அடிப்படையில் ஒரு முதன்மையான மூன்று ராசியில் குருவின் ஆதிக்கம் உள்ள மீன ராசி, தனுசு ராசி, கடகத்தோடு இருக்கக்கூடிய கடகராசி, இந்த மூணு ராசி குரு சந்திரன், குருவும் சந்திரன் நட்பு நிலையில் இருந்தாலும் கடகத்துக்கும் தனுசுக்கும், கடகராசிக்கும் தனுசு ராசிக்கும் ஆதார ராசியாக இருக்குது. மற்றபடி இந்த மூணு ராசியில் மற்ற நாலு ராசிக்காரர்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் முயற்சி செய்யும்போது ஒரு மாதத்தில் ஒரு முறை முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு பெருமளவில் பெரிய அளவில் பணத்தை கொடுக்கக்கூடிய, யோகத்தை கொடுக்கக்கூடிய, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிகளை ஏற்படுத்தி உறுதியாக கொடுக்கும். இதை முயற்சி செய்து பாருங்கள்.